இந்த மலர்கள் உங்களுடைய கையில கிடைச்சா நீங்க அதிர்ஷ்டசாலிதான். இவற்றை கண்ணில் கண்டால் தவிர விடாதீர்கள். இறைவனை வணங்குவதற்கு மங்களகரமான பொருட்கள் அப்படின்னு அநேக பொருட்கள் இருக்கு. அதுல ரொம்பவே முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, மஞ்சள், குங்குமம், சந்தனம், விபூதி, பன்னீர், ஜவ்வாது, இது போன்றவற்றை குறிப்பிட்டு சொல்லலாம். ஆனா இவை எதுவுமே இல்லை அப்படின்னாலும் இறைவனுக்கு குறிப்பிட்ட மலர்களை மட்டும் வைத்து பூஜை செய்தாலே அவருடைய மனம் குளிர்ந்து நமக்கு வேண்டிய வரங்களை அளிச்சிடுவாரு. அந்த மாதிரி உலகத்துல பூத்திருக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே இறைவனை சேர வேண்டியது. இறைவனோட பாதத்தை அலங்கரிக்கிறதுக்காகத்தான் பூக்களே மண் மீது தோன்றுகிறது. இவ்வாறு அற்புதங்கள் செய்யும் மலர்கள் எவை என்பதையும் அவற்றோட பலன்கள் என்னென்ன அப்படிங்கறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த உலகத்துல 1000 அற்புதங்கள் இருக்குது. அவற்றில் ஒரு அற்புதமாக இந்த பூக்களையும் சொல்லலாம். இயற்கையாகவே இவற்றிலிருந்து வாசம் வரும். இவற்றின் நிறங்கள் பலவித வண்ணங்களில் இருக்கிறது. மலர்களை பார்த்துதான் பலவித வண்ண பொருட்கள் உருவாக்கப்பட்டுச்சு. நிறம் அப்படிங்கிறது இவ்வாறுதான் இருக்கும் என்பதும் பூக்களை வைத்துதான் நாம் தெரிஞ்சிருக்கிறோம். வாசனை மிக்க திரவியங்களையும் மலர்களின் வாசனை கொண்டுதான் தயாரித்து வருகிறோம். இது போல் மனுஷங்களுடைய நவீன முன்னேற்றத்திற்கு அடித்தளமா இருந்துட்டு வர்றது இந்த மலர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அற்புத மலர்கள் இறைவனின் பொற்பாதங்கள்ல சரணடைறதுக்காகத்தான் போகுது. இந்த உலகத்துல தினமும் கோடிக்கணக்கான மலர்கள் புதியதா மலருது. பூக்கும் ஒவ்வொரு மலரின் ஆசையும் இறைவனை சேர வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆனா அவை அனைத்தும் இறைவனின் பாதங்களை அடைறது கிடையாது. ஒரு சில மலர்கள் மனிதர்களின் கைகளினால் இறைவனடி சேர்ந்து விடுகின்றன. பூக்கும் ஒவ்வொரு மலரின் ஆசையும் இறைவனை சேர வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆனால் அவை அனைத்தும் இறைவனின் பாதங்களை அடைவது கிடையாது. ஒரு சில மலர்கள் மனிதர்களின் கைகளினால் இறைவனடி சேர்ந்துவிடும். ஒரு சில மலர்கள் திருமண நிகழ்ச்சிகளுக்கும் அலங்காரம் செய்வதற்கும் தடை செய்வதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன. எப்படி மனிதன் நினைக்கும் ஆசைகள் எல்லாமே முழுவதுமா நிறைவேறுவது கிடையாதோ, அப்படிதான் இந்த மலர்களுடைய ஆசைகளும் முழுவதுமா எல்லா மலர்களுக்கும் நிறைவேறுவது கிடையாது. இப்படி எந்த மலர்களை எவர் ஒருவர் தன்னுடைய கைகளால இறைவன் கிட்ட சென்று சேர்த்து விடுறாரோ அவர்கள் நினைச்சது நடக்கணும் அப்படின்னு இந்த மலர்கள் ஆசிர்வாதம் செய்யுமாம். எனது பிறப்பு பயனான இறைவனடி சேர்ந்தமைக்கு உனக்கு நன்றி கூறுகிறேன். உனது வேண்டுதல் நிறைவேற நான் மனதார வாழ்த்துகிறேன் என்று மலர்கள் நம்மை வாழ்த்துமாம். பொதுவா நாம மத்தவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கும் போது அவர்கள் நம்மை மனதார வாழ்த்தி விட்டார்கள் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில வரும் தடைகள் எல்லாமே தகர்க்கப்பட்டு உங்களுக்கு நல்ல காலம் வந்து சேரும். இப்படி ஒருவர் உங்களை சுயநலமின்றி வாழ்த்துவதன் மூலமா உங்களுக்கு தேவையான எல்லாமே நிச்சயமா கிடைச்சிடும். அதனால இந்த குறிப்பிட்ட மலர்களை பறித்து இறைவனுக்கு பூஜை செய்யறது மூலமா நீங்கள் நினைச்சதை அடை முடியும். அவ்வாறு மறிக்கொழுந்து, தாமரை, முல்லைப்பூ, மாம்பூ, சங்குப்பூ, இந்த 5 மலர்களை மட்டும் தவறாம பறிச்சுக்கிட்டு அல்லது கடையில வாங்கி கொண்டோ இறைவனுக்கு பூஜை செய்து பாருங்கள். கட்டாயமா உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமா பலித்துவிடும்.